ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா சிதறால் மலைக்கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சரி சும்மா ஒரு மேப்பை போட்டு பார்த்தேன். நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், சிதறால் ஃபஸ்ட்டு காமிச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டில் காமிச்சதே போவோம்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. நானும் ஃப்ரெண்டும் தான் போயிட்டுருக்கோம். அவன் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான், நான் இதான் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா அவன் தான் முன்னாடி எல்லாம் போயிருக்கான் போல், நான் எல்லாம் முன்னாடியே போனது. இப்போ போகிறதுல அவன் கொஞ்சம் ரீசெண்டாக போயிருக்கான், ஸோ அவன் ஃப்ரெண்டில் போகிறேன்னு சொன்னான். அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். கிளைமேட் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, இல்லைனா சரியான மழையாக இருந்தது நேற்று முந்த நேற்றுலாம். சரி நேற்று எனக்கு வந்து வேலைக்கிழமை பிளான் இது, ஸோ சரி ஓகே நேற்றை கிளம்பலான் இருக்கும்போது செம மழை, இன்னைக்கு தான் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வியூ செமையாக இருக்கும் பாருங்கள், இந்த கிளைமேட்டு எல்லாமே ஒரு ரைடிங்க்கு பக்கா ஏற்றதாக இருக்குது. நம்ம சிதறால் மலைக்கோயில் வந்து ஆக்சுவலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, அது வந்து ஜெயினிசமோட கோவிலாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இது இல்லாததுனால ஹிந்துஸ் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். மற்ற வியூ எல்லாமே நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். நம்ம சிதறால் வந்துட்டோம். ஆக்சுவலி இதுக்குள்ள அடி தான் போனோம். ஃபஸ்ட்லேயே ஃப்ரெண்ட்லேயே ஒரு பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே தான் என்ட்ரி. ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட் தான், வியூவே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி வெயிலும் இல்லை, ஏன்னா மரம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அப்படியே வெயில் எல்லாமே தடுத்து வச்சுருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். பார்க்கிங் பே பண்ணிவிட்டு வண்டி என்ட்ரன்ஸில் விட்டு வரணும், வெளியே தான் விடணும் போல். வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டோம், இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு, இப்படி தான் வரணும். கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, ஏன்னா உள்ளே கேமரா எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் பாதி வரைக்கும் வந்து தான் எடுக்கிறோம். உள்ளே கேமரா எதுவுமே இப்போ அலோவ் பண்ணுறது இல்லையா, ஸோ ரொம்ப தூரம் நடக்கணும் போல். செம டயர்டாக இருக்குது இப்போவே. அதான் கையில் ஒரு பாட்டிலும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி வாங்க பார்ப்போம், பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபுல்லாகவே மலை தான், எல்லாமே பாறையை செதுக்கி பக்கா பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம், செம டயர்டாக இருக்கும், அதுக்காக தான் ரெண்டு இதாக இருக்கிறதுக்காக கட்டி கட்டி வச்சுருக்காங்க. அது முன்னாடி தெரியல சின்ன வயசில், இப்போ தான் ஏன் அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. சுத்தமாக முடியல, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் கோயில் வந்த மாதிரியும் தெரியல, கண்ணு கட்ட தூரத்துக்கு எதுவும் தெரியல, ஃபுல்லாக மலை மலையாக இருக்குது, பாறை பாறையாக வெட்டி வச்சுருக்காங்க. பார்ப்போம், சைடில் உள்ள ஃபுல்லாக பாறையில் எல்லாமே அவன் ஆள் பேரெல்லாம் எழுதி வச்சுரு. சிங்கிள் பாய்ஸை வெறுப்பேற்றுவானுங்க, வீட்டில் சொல்கிறத விட்டுட்டு பாறையில் எழுதி வச்சுட்டு பிரேக்கப் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்ம பசங்க, இதை இதில் எழுதுறத விட்டுட்டு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நியர்பை வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். செமையாக மூச்சு வாங்குது, நல்ல வேலை தண்ணி வாங்கிட்டு வந்ததுனால தப்புனேன், இல்லைன்னா செஞ்சுருக்கோம். செம கிளைமேட்டு, மழை வேற வருதுன்னு நினைக்கிறேன். தெரியல, செம க்ரீனிஷாக இருக்குது. பார்ப்போம், போஸ் பேர் எழுதி வச்சுருந்தானுங்கிற அந்த ராக்கில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா சிதறால் இருக்க எல்லா வியூவும் பக்காவாக தெரியுது. நம்ம வந்து அந்த சைடு தான் போனோம், வியூவே செமையாக இருக்குது. ஆக்சுவலி ட்ரோனில் கவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே ஆக்சுவலி ஏதோ கேஸ் ஆகிருக்கு, ஸோ இங்கே கேமரா எதுவும் அலோவ் பண்ணல. நம்ம திருட்டத்தை நம்ம மொபைலில் எடுத்துகிட்ருக்கோம், நல்ல வேலை யாருமே இல்லை, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கேமரா எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கீழே வாங்கிடுவாங்க, சேஃபாக தான் வச்சுருப்பாங்க, ஆனால் நமக்கு நோ யூஸ். நல்ல வேலை ஃபோனை வாங்கலை. இடமே பக்காவாக இருக்குது, கிளைமேட் வேற செமையாக இருக்குது, என்ன நடந்து வந்தால் செமையாக மூச்சு வாங்குது, அதுதான் பிரச்சனை இங்கே. ஏன்னா மேலே இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது 19th century கட்டப்பட்டது. சும்மா நம்ம இந்த ராக்கை தான் எல்லாம்
செதுக்கி ஸ்கல்ச்சராக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் அங்கே போய் காமிக்கிறேன், அந்த வழியாக தான் போகணும். கீழேருந்து மேலே வந்தாச்சு. ஆக்சுவலி இது இங்கே மேலே தான் இருக்குது அந்த கோயிலேருந்து. இந்த மரம் இருக்கிறதுனால தப்புறோம், அப்படி இல்லைன்னா செம்ம வெயில் அடிக்கும். இந்த மரம் செமையாக இருக்குது, இங்கே பாருங்கள், முன்னாடியிலேருந்து இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தனை இதையும் விட்டு வைக்கலை, எல்லாத்துலேயும் அவன் ஆள் பேர் எழுதி வச்சுருக்கான். டே, இது டூரிஸ்ட் பிளேஸ்டா, அதை பார்த்துக்க மாட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஸ்டூலெல்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே அதே இது தான் ராக்கில் தான் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இது பக்காவாக இருக்குது பாருங்கள், இந்த மரம் செமையாக இருக்குது. இதுதான் மேலே போகிறதுக்கான வழி. இப்படி தான் வந்தோம், கீழேருந்து வந்தோம், இந்த வழியாக தான் மேலே போனோம். செம்ம ஹைட்டில் இருக்குது. இங்கே வரும்போது ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு தான் வாங்க. மேலே வந்துட்டோம். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு தலை தட்டும், பார்த்துவாங்க. அப்படியே அந்த ராக்கிலேயே செஞ்சு வச்சுருக்காங்க வழி. அப்படி நீங்கள் வரீங்கன்னா காலைல வந்து 8:00 நாலு மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிக்கு வரைக்கும் தான் ஓப்பன், க்ளோசிங் டைம் 5 மணி. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க. சரி பாருங்கள், செமையாக இருக்குது வியூவே. மழையும் வெயிலும் அந்த ரெண்டு கிளைமேட்டும் சேர்ந்து அடிக்குது. பார்ப்போம், இப்போ இதுக்குள்ளாடி தான் போக போகிறோம். இதுக்குள்ளாடி பார்த்து வாங்க, ஏன்னா சின்ன வழி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அசைஞ்சாலும் தலை தட்டும். இப்படியே தான் போனோம். கீழே தான் டெம்பிள் இருக்குது, கீழே இறங்கிட்டு காமிக்கிறேன். வியூ செமையாக இருக்கும். இங்கே தான் கோயில் இருக்குது. இப்படி இறங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே அந்த இதை செஞ்சு வச்சுருப்பாங்க, ஸ்கல்ப்சர். இங்கே வாழ்ந்த ஜெயினிசம் அவங்களோட இதை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இது மலையில் ஸ்கல்ப்சர் ஒர்க்கு, 19th century செஞ்சது. இப்போவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இடமும் செம நீட்டாக வச்சுருக்காங்க, பக்காவாக இருக்கு. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே குகை மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி இது நாகராஜா அது ஏதோன்னு சொல்லுவாங்க, இங்கே தான் பூஜை நடத்துவாங்க. அப்படி நல்ல விசேஷமாக இருந்துன்னா இதுதான் அந்த கோயிலோட சைடு வியூ. அப்போ கட்டினது இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கு, அப்போ எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. செம்ம கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் இது தாங்குது. ஏன்னா 19th century கட்டினது எப்படி இருக்கும். செம்மையாக காத்தடிக்குது. நான் இந்த கோயிலோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். காலத்தில் ஜெயினிசம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரேயர் பண்ண பூஜை பண்ண இடம் இது. சூப்பராக மெயின்டை, அப்போ 19th century கட்டினதை சமயம் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹிந்துஸ் வந்து இதை மெயின்டைன் பண்ணி எடுத்துட்ருக்காங்க. இந்த கோயிலோட நேரே முன்னாடி ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், அந்த காலத்தில் தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும், இப்பவும் இருக்குது. அது வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வற்றாது, எப்பவும் தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். அவ்வளோ அழகான இடம் இதுதான். ஜெயின் டெம்பிளோட டாப் வியூ. அப்போ கட்டினது, அப்போ எல்லாருமே சிவில் இன்ஜினியரிங் எதுவும் படிக்கலை, அப்போ இப்படி கட்டியிருக்காங்க.
மாதிரி தான். வேற லெவலில் செதுக்கி இருக்காங்க. இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.